வெல்கம் டீனியன்ஸ் கிரியேஷன். நெக்ஸ்ட் சோலார் சைக்கிள். சோலார் சைக்கிள் வந்து எப்படின்னா, ஒரு சன் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு சன்னை லைட்டாக பிளாக் கலராக ஆகும் வைக்கும். ஆனால் நம்ம பூமிக்கு அது தெரியாது, அது மாதிரி பிளாக் கலராக ஆகும். அது ஆன பிறகு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் வரும். இதை வந்து சோலார் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்மளுக்கு சரியாக நம்ம பூமியிலேருந்து பார்த்தா அது தெரியாது, அது ஸ்பேஸுக்கு போய் அந்த சோலார் சைக்கிளை பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு சன் கேசிங். சன்னு இருக்குதுல்ல, அது என்ன ஒரு சின்ன ஓட்டை. நம்ம பூமியில் ரொம்ப இருட்டான ஒரு இடத்துல இருந்தால் கூட ஒரு சின்ன ஓட்டை வழியாக அந்த இடத்துக்கு வெளிச்சம் வரும். அதே மாதிரி அது எல்லா இடத்துலையும் வெளிச்சம் வர வைக்கும், பாதி இடத்துக்கு வெளிச்சம் வர வச்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க இதில் சன் கேசிங்கு. சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ் எப்படின்னா, இப்போ நிலா இருக்குல்ல, நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை போய் மறைக்கும். ஆனால் நிலா ரொம்ப சின்னது, சூரியன் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இது எப்படி நடக்குதுன்னா, சூரியன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, நிலா ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சேம் சைஸ் மாதிரி இருக்குது. அப்போது அந்த நிலா வந்து சோலார் எக்லிப்ஸ் வரும்போது ஒன்றா வந்துடும். அதனால நம்ம பூமிக்கு இது மாதிரி காட்சி அளிக்கும். இப்போ சன்னோட எனர்ஜி வந்து இது வழியாக பட்டு மூனில் பட்டு அந்த மூன் வந்து என்ன ஒரு நாட்டில் காமிக்கும். இதுதான் சோலார் எக்லிப்ஸோட கரெக்டான இது. நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் ஸ்பேஸ். போன வீடியோஸில் வாட்டர் அண்ட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம்ல, அதுவோ இதுலேயே கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு டார்க் பிளானட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் டார்க் பிளானெட்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், ப்ளூட்டோ தானே தெரியும். ஆனால் ப்ளூட்டோவையே தவிர நிறைய பிளானட்ஸ் டார்க் பிளானட்டாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூட்டோ தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய டார்க் பிளானட்டாக இருக்குது. அதுக்கு அஞ்சு மூன்ஸ் இருக்குது, ஃபைவ் மூன்ஸ். அந்த மூணு பேர் வந்து சேரன், நிக்ஸ், ஹைட்ரா, கெர்புரஸ் அண்ட் ஸ்டைக்ஸ். அதில் அஞ்சு மூணாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த ப்ளூட்டோ கிட்டக்கு போனால் அந்த அஞ்சு மூணையும் நம்மளால் என்ன டெலிஸ்கோப் வச்சு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். இதோட டெம்பரேச்சர் வந்து -229 செல்சியஸ் டிகிரி செல்சியஸில் இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கோல்டாக இருக்குது. ஏன்னா சன்னோட ப்ளூட்டோ ரொம்ப தூரமாக இருக்குது. பாருங்கள், சன்னு வந்து அதில் ஒரு லைட்டு ஒரு ஸ்டார் மின்னுனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ப்ளூட்டோக்கு அது இருக்கும். ஏன்னா அது சன்னோட ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. இதோட ஒரு ரொட்டேஷன் முடிக்க, ஒரு ஆர்பிட் முடிக்க எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு நம்மளாலேயே நினச்சி பார்க்க முடியாது. சில டைம் ஒன் லைட் இயர் கூட ஆகலாம் அதோட ஒரு ஆர்பிட்டை முடிக்க. அதோட சர்ஃபேஸில் இது மாதிரி. அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சரில் ப்ளூட்டோ ஒரு கார் மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அதோட சர்ஃபேஸ் இது வந்து அதோட க்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்கிறது ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு இது அதோட கோர் மாதிரி. இந்த கோர் அதுக்கிட்ட தான் இருக்கிறதுலே பெரிய கோர் இருக்குது. அதனால் அதால் அதில் கொஞ்சம் எவ்வளோ ஹீட்டாக இருந்தால் கூட அதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ப்ளூட்டோவில். நெக்ஸ்ட்டு சீரீஸ். சீரீஸ் வந்து ப்ளூட்டோவில் கொஞ்சம் சின்னது. அது வந்து 940 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அதோட இது. நெக்ஸ்ட் அது -105 செல்சியஸ். இது ஏன் கொஞ்சம் செல்சியஸ் கம்மியாக இருக்குதுன்னா, ஏன்னா அது கியூபர் பெல்ட்டில் ஒரு பகுதியாக இருக்குது. ப்ளூட்டோ வந்து கியூபர் பெல்ட்டையே தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் அது கியூபர் பெல்ட்டில் ஒரே ஒரு இடத்துலேருந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி இருக்கும் கியூபர் பெல்ட்டு இந்த சீரீஸ் இருக்குது. இதுக்கு மூன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கும் நம்ம ஏர்த்தோட மூணுக்கும் நம்ம ஏர்த்துக்கும் கம்பேர் பண்ணால் சின்னதாக இருக்குது.
இது வந்து சீரிஸ், இது வந்து மூன், இது வந்து ஏர்த். இதில் இது என்ன சைஸ் இருக்குன்னா, மூணில் டூ ஒன் தேர்டில் ஒன் ஃபோர்த்தில் இருக்குது இந்த சீரிஸ். நெக்ஸ்ட்டு ஹாமுவா. ஹாமுவான்றது ஒரு ஓவல் ஷேக்கில் இருக்கிறது. ஹாமுவா என்ன? ஹாமுவான்றது ஒரு டார்க் பிளானட் மாதிரி, ஒரு ஸ்பேஸ் டஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஸ்பேஸ் டஸ்ட்ல ஒன்னா சேர்ந்து தான் இந்த மாதிரி இது உருவாகி இருக்கு. இது பார்க்க ஓவல் ஷேப்ல இருக்கும். இதுக்கு ரெண்டு மூணு இருக்கு, ஹீல், ஹியாக்கா அண்ட் நமாக்கா. இல்ல ஹியாக்கா நமாக்கா என்ன லாங்குவேஜ் தெரியுமா? அது சரியா தெரியல. ஆனா அதுல பெரிய மூன் வந்து, நமா ஹியாக்கா தான். அதில் பெரிய மூணு வந்து ஹியாக்கா, அதோட கொஞ்சம் சின்னது வந்து நமாக்கா. இந்த ஹாமுவால் இருக்க செல் டிகிரி ஒன் செல்சியஸ் வந்து 241 செல்சியஸ். நம்ம புளூட்டோவோட கொஞ்சம் அதிகமான செல்சியஸில் இருக்கு, ஏன்னா இது நம்ம புளூட்டோட ரொம்ப தூரமாக இருக்குது. அது சுற்றிட்டு தான் இருக்கும் இது மாதிரி ஆர்பிட்டிங்கு, ஆனால் என்ன ஆகும், ஓவரில் இது மாதிரி சுற்றும். நெக்ஸ்ட்டு மேக்மே. ப்ளூட்டோ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப பிரைட்டாக தெரியும் நம்மளுக்கு ப்ளூட்டோ. அதே மாதிரி ப்ளூட்டோக்கு அப்புறமா ரொம்ப பிரைட்டாக தெரிகிறது இந்த மேக்மேக் தான். இந்த மேக்மேக் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும், அது நல்லா தெரியும். ரொம்ப தூரமாக இருந்தால் கூட அது கரெக்டாக தெரியும். அந்த லைட் இருக்குல்ல, அதில் ஒரு விதமான ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஒரு ஒளி மாதிரி அதுலேருந்து தெரியும். அந்த ஒளி தான் நம்மளுக்கு தூரத்தில் ரொம்ப ரொம்ப தூரம். இப்போது நம்ம மேக்மேக்கோட சேம் இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக போகிறோம், ஆனால் அதில் ஒரு ஒளி மாதிரி, அது ஒரு நட்சத்திர மின்னுன்னா எப்படி இருக்கும், அதுதான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எரிஸ். எரிஸ் வந்து 2003 தான் கண்டுபிடிக்கிறாங்க.